ஏசாய 43:4, நான் உன்னை சிநேகித்தேன். ஆங்கிலத்தில் மிக அழகாக ஐ ஹவ் லவ்ட் தி என்று சொல்லுகிறார். இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பாவியாக இருக்கும் பொழுது நம்ம அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிற இந்த அன்பு கூறுதல் மிகவும் மேன்மைக்குரியதாக இருக்கிறது. தேவனால் ஒரு பாவி நேசிக்கப்படுகிறது என்பது ஒரு அசாதாரண காரியம், நாம் எண்ணியும் பார்க்க முடியாத ஒரு காரியம். இந்த உலகத்தில் கெட்ட மனிதர்களை ஒருவரும் நேசிக்கவில்லை. அவர்களை உதாசீனப்படுத்துவதும் அவர்களை புறக்கணிக்கதுமே நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவர் இவ்விதமாக சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மை சிநேகிக்கிறார். இந்த சிநேகம் என்பது ஒரு ஆழமான ஒரு காரியம். இந்த அன்பு என்பது தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்த அன்பு. அந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் என்று சொல்லும் பொழுது ஒரு பாவியை இந்த அளவுக்கு தேவன் நேசிக்க முடியுமா என்பதே நமக்கு முற்றிலும் புதிரான விளங்காத ஒரு காரியம். ஆனால் இவ்வளவாக நேசிக்கிற இந்த ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் வாழ்வது எவ்வளவு முக்கியமான காரியம். இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிற அந்த யோவான் 3:16 நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவா என்று நாம் எண்ணி பார்த்து அதனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரத்தை கண்டுகொள்ள முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில் தேவன் இவ்விதமான அளவில் அன்பு கூர்ந்திருப்பாரானால் அவருக்கு நான் முற்றுமாக என்னை அர்ப்பணித்து வாழுவதைப் போல மிகச்சிறந்த காரியம் ஒன்றுமில்லை. அதே சமயத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கும் பொழுது அவர் என்னை எவ்விதமாக கைவிட்டு விட முடியும்? எவ்விதமாக என்னை வழியில் அவர் விட்டு விலகி போக முடியும்? மனிதன் பொதுவாக இன்றைக்கு அன்பு கூறுகிறான், நாளைக்கு அதே மனிதன் நம்மை வெறுக்கிறான். நம்ம அன்பு கூற முடியாதது மாத்திரமல்ல, நம்மை புறக்கணிக்கிறான், அலட்சியப்படுத்துகிறான், நம்மை விரும்புவதில்லை. எவ்வளோ சீக்கிரம் ஒரு மனிதனுடைய அன்பு தாழ்ச்சி அடைந்து விடுகிறது அல்லது ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. ஆனால் ஆண்டவருடைய அன்பு என்பது அவ்விதமாக இல்லை. தன்னையே பலியாய் ஒப்புக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த அன்பு அவரில் செயல்பட்டதும் வெளிப்பட்டதுமான மகிமைகரமான அன்பு. நம்முடைய வாழ்க்கையில் விதமான காரியங்கள் நம்மை இன்னும் அவரை சார்ந்து கொள்வதிலும் அவரை நம்பிக்கை கொள்வதிலும் விசுவாசத்திலும் இன்னும் ஆழமாக நம்மை கொண்டு செல்லும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.